மாத பலன் சோபகிருத்த வருஷம் புரட்டாசி மாசம் தமிழ் மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். 18/9/2023 இருந்து 17/10/2023 வரை, அதாவது செப்டம்பர்ல இருந்து 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரலாம் உண்டான நாட்கள் வந்து புரட்டாசி மாசம்னு சொல்றோம். இது வந்து தட்சிணாயனத்துல வரக்கூடிய 3வது மாசம், அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி. சரி, இப்போ முதல்ல வந்து புரட்டாசி மாதத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். புரட்டாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். கோள்கள், அதுக்கப்புறம் சிறப்பு நாட்கள் என்னென்ன இந்த புரட்டாசி மாதத்தில் வருது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து கோள்சார், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. இந்த 18/10/2023 அப்போ பார்த்தேன், மேஷராசியில் ராகுவும் குருவும், அதற்கு பிறகு கடக ராசியில் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் பார்த்தேன்னா புதன், செவ்வாயும் சூரியனும் வந்து கன்னியா ராசியில் இருக்கா, கேது பகவான் வந்து துலா ராசியிலையும், வக்கரம் பெற்ற சனி பகவான் மகர ராசியிலையும் இருக்கா. இந்த மாசத்துல வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே புதன், சுக்கரன், சூரியன் மற்றும் செவ்வாய், இந்த நான்கும் மாத கிரகங்கள். புத பகவான் வந்து 27/9/2023 அன்னைக்கும் அவர் வந்து கன்னியா ராசிக்கு போறார். சுக்கர பகவான் 29ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வரார். 8/10/2023 அன்னைக்கு பார்த்தேன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து ராகு கேது பெயர்ச்சி வருது. ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாத்திலிருந்து கன்னிக்கும். புரட்டாசி மாச கடைசி 15ஆம் தேதி புத பகவான் துலா ராசிக்கு போறார். இது வந்து கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள். புரட்டாசி மாசத்தினுடைய முதல் நாள்ல வந்து விநாயக சதுர்த்தி வருது. பொதுவாகவே ஹஸ்த நட்சத்திரம், அதாவது ஆவணி மாச ஹஸ்த நட்சத்திரம் வந்து விநாயகருக்கு உண்டான நட்சத்திரம். அதுவும் சதுர்த்தியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல தான் வந்து விநாயக சதுர்த்தி கொண்டாடுவோம். இந்த வாட்டி ஒரு நாள் மாறி வர்றது. அதனால வந்து புரட்டாசி 1ஆம் தேதி விநாயக சதுர்த்தி கொண்டாடுற சில பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது 17ஆம் தேதியே கொண்டாடுவா, சில பேர் 18ஆம் தேதியே கொண்டாடுவா. அதை தவிர பார்த்தேன், நார்மலா ஆவணி மாசத்திலே விநாயகர் சதுர்த்தி வரும். அதாவது இந்த வருஷத்தினுடைய முதல் ஃபங்க்ஷனாகவே, முதல் ஏற்றமான ஒரு நாளாகவே, முதல் இதுவாக கோலாகலமான திருவிழாவாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக வந்துட்டே இருக்கும். சரி, இது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்து பௌர்ணமி ரொம்ப விசேஷம். பௌர்ணமியை வந்து உங்களுக்கு 29/9/2023 அன்னைக்கு வருது. எதுக்கு இந்த பௌர்ணமியை சொல்கிறேன்னா, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து பார்த்தேனால் மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. புரட்டாசி மாதம் வந்து பித்ருக்கள் முன்னோர்கள் நம்மோடு கூட வந்து இந்த பூமியில நம்மோட உலகறதாக வந்து ஒரு ஐதீகம், அதாவது நம்மோட கூடவே இருக்கா அப்படின்றது ஐதீகம். அவளுக்கு உண்டான நம்ம வந்து கர்மாக்களை பண்ணணும், அதாவது அவளுக்கு உண்டான இது தர்ப்பணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாலையத்தில் பண்ணணும். இந்த மாலைய பட்சம் அப்படின்றது வந்து இது ஒரு 15 நாள் பிரதமையிலிருந்து அமாவாசை வரலாம். அதற்கு பிறகு மகாலய அமாவாசை வருது. மகாலய அமாவாசை பார்த்தாலேயான 14/10/2023 அன்னைக்கு மாலைய பட்சம், மாலைய பட்ச அமாவாசை வருது. இது வந்து பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா. நார்மலி இந்த புரட்டாசி அமாவாசை பித்ருக்களுக்கு உண்டான காரியங்கள்ல நிச்சயமாகவே மாலை அமாவாசை தர்ப்பணம் பண்றது ரொம்பவும் முக்கியமானது. அதற்கு அடுத்த நாள் பிரதம எண்ணிக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரி வந்து 15/10/2023 அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. பிரதமையா இருக்கிறதுனால முதல் நாளே, அதாவது அமாவாசை அன்னைக்கு கோலு பொம்மை எல்லாம் வச்சு ஒரு கோலுவை படுக்க இது பண்ணி பேருக்குன்னாவது வச்சிருவா. அதனால உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல 15ஆம் தேதி, அதாவது 15/10/2023 இந்த மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது ஒரு ஒரு ராசியை 18/9/2023 17/10/2023 வரை உண்டான புரட்டாசி மாதம் சோபகுருத்து வருஷம் புரட்டாசி மாதத்தின் பலன்களை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, வரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாதமான 18/9/2023 17/10/2023 வரை உண்டான நாட்களில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நாளில் வந்து புத பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்துடுறார். 6ஆம் இடம் நல்ல என்ன சொல்கிறது, வலுத்து போகிறது. ஏன்னா புத பகவானுடைய ஏற்றமான கன்னியா ராசியில் போய் புத பகவான் ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு போய் அமரும் பொழுது
உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8/10/2023 அப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல ராகு பகவான் போகிறதும் பெரிய விசேஷம். 12 இடத்துல போகிறதன் மூலியமாக 6 இடத்துல கேது பகவான் வந்துடுறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் தனித்து விடப்படுறார். முதல்ல வந்து மேஷ ராசியில் குரு பகவான் வந்து வக்கரகதியில் இருந்தாலும் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர முழு சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அவர் சமசப்தம பார்வையில் உங்களுடைய 7 வீட்டையும் பார்க்குறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5 வீட்டையும் பார்க்குறார். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து 8/10 ஒரு 10 நாளில் வந்து இந்த மாதம் முடிய போகிறது. அதனால் வந்து திருமண பாக்கியம் அவசியமாக சீக்கிரமாக வந்துடும். திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பொருத்தங்கள் அமையக்கூடிய வாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக தடங்கள் இருந்துகிட்ருக்கும், அந்த தடங்கள் எல்லாம் தவிடுபுடியாகி நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தையும் குரு பார்க்க போகிறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல போகிறார். 5 இடம் முழு சுபத்துவம் அடையிறது பெரிய விசேஷம். அதனால் பார்த்தீங்கனால் 5 இடத்துல சுக்கர பகவான் 2 அதிபதி இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும், பொருள் வரவு அபரிமிதமாக இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு இன்னொரு 1.5-2 ஆகுது. அவர் வந்து கிட்டத்தட்ட கார்த்திகை, அதாவது டிசம்பர் 20 மார்கழி மாதத்தில் தான் வந்து அவர் மாறுறார். இது மார்கழி மாதத்தில் தான் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறார். அதனால் அது வரலும் வந்து தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பண வரவு நிச்சயமாக அபரிமிதமாக இருக்கும், கொஞ்சம் தொய்வு காணப்படும். இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் பார்த்தேன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சீனியர்ஸ் எல்லாம் வந்து புழக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12 இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது வேகமாக செல்லக்கூடிய, அதாவது மண் கல் இந்த மாதிரியான தொழில்களை பண்ணக்கூடிய, அதாவது செங்கல் விற்கிறது, கான்ட்ராக்டு, அதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவா, மருத்துவம் சம்மந்தப்பட்டவா, ரத்த சம்மந்தப்பட்டவா, ரத்த வங்கிகள் சம்மந்தப்பட்டு வச்சுட்டு இருக்கவா, இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு 30 சுக்கர பகவான் வந்து 30/9/2023 வந்து சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிற அவளால் சிம்மத்துக்கு வர்றது பெரிய ஏற்றம். சிம்மத்துக்கு வர்றதன் மூலியமாக 5 இடம் அதீத சுபத்துவமாகுது. குரு பகவானால் சுக்கர பகவான் பார்க்கப்படுற 5 இடம் சுபத்துவமாகறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள், அதாவது கல்யாணத்துமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பிராப்திக்காக வெயிட் பண்ணுறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதை தவிர புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் மூலியமாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கனால் செப்டம்பர் 20 செப்டம்பர் 20 செப்டம்பர் 22 வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். பொதுவாக எந்த ஒரு புது முயற்சிகளும் வேண்டாம், வெளிநாடு வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் வந்து கண்டிப்பாக வந்து நெய் விளக்கு போட்டு வாங்க. அதுவும் சனிக்கிழமை போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்.